விகட நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் 6ஆம் தேதி இன்னைக்கு அதிகாலையில் வந்த அந்த செய்தி எல்லோரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. புற்றுநோய் பாதிப்படைஞ்சு நீண்ட காலமாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த நெல் ஜெயராமன் இன்னைக்கு இயற்கை அடைஞ்சிருக்காரு. யார் இந்த நெல் ஜெயராமன்? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பிறந்தவர் தான் நெல் ஜெயராமன். 9வது வரைக்கும் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர். 6 அடி உயரம், கம்பீரமான தோற்றம் இருந்தாலும் எல்லோருக்கிட்டையுமே அன்பாவும் பண்பாவும் பழகிறவர் தான் நெல் ஜெயராமன். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான பல்வேறு மரபார்ந்த பயிர் வகைகள் இங்கே நிறைய கொட்டி கிடந்தது. காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை சந்தித்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெரும் பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாமே நம்மளுடைய மரபார்ந்த இந்த பயிர் வகைகளுக்கு மாற்றாக மரபணு மாற்ற விதைகளை தீவிரமாக திணிக்க தொடங்கினாங்க. அதே போல் நம்மளுடைய மரபார்ந்த இந்த பயிர் வகைகளுக்கான இந்த உரிமங்கள் எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பெயருக்கு மாற்றிக்கிறதுக்கான அந்த முயற்சிகளையும் அவங்க தொடங்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுடைய தமிழர்களுடைய இயற்கை வேளாண்மையும் தமிழர்களுடைய இந்த மரபார்ந்த பயிர் வகைகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்மாழ்வார் அப்படிங்கிற இயற்கை சுற்றுச்சூழல் போராளியோட இணைஞ்சு தன்னுடைய போராட்ட பயணத்தை தொடங்கினார் நெல் ஜெயராமன். 2003ஆம் ஆண்டில் பூம்புகார்லேருந்து கல்லணை வரைக்கும் இயற்கை வேளாண்மையை காப்பாற்றணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பேரணியை நம்மாழ்வார் நடத்தினார். இதில் நெல் ஜெயராமனும் பெருந்திரளாக ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டார். அங்கே நெல் ஜெயராமனை சந்தித்த நம்மாழ்வார் 7 வகையான பாரம்பரியமான நெல் வகைகளை அவர் கையில் கொடுத்து இதை மறு உற்பத்தி செஞ்சு எல்லா விவசாயிகளுக்கும் நீங்கள் விநியோகம் செய்யணும் அப்படின்ட்டு அன்பு கட்டளையிட்டார். அங்கேருந்து இவருடைய அடுத்த கட்ட பயணம் தொடங்கியது. பசுமை புரட்சிங்கிற பெயரால் தான் நம்மளுடைய விவசாயமே பாழடைஞ்சது. இதுக்கு மாற்றாக நம்ம இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான் நெல் ஜெயராமனுடைய கோட்பாடாக இருந்தது. இதை ஒட்டி திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் ஆதிரங்கம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு பெரிய நெல் ஆய்வு மையத்தை அவர் உருவாக்குனார். அதை உருவாக்குனதுக்கு அப்புறம் அங்கே பல்வேறு, அதாவது விவசாயத்தின் மேலே ஆர்வமாக இருக்கிற பலரையும் கூப்பிட்டு மிகப்பெரிய அளவில் இந்த ஆய்வு மையத்து மூலமாக அவங்களுக்கு சிறப்பு பயிற்சியும் வழங்கிட்டு இருந்தார் நெல் ஜெயராமன். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்குமே கிட்டத்தட்ட 170 வகையான பாரம்பரியமான நெல் விதைகளை இவர் மீட்டெடுத்திருக்காரு. மேலும் 2006ஆம் ஆண்டில் இருந்து மே மாதத்துடைய அந்த கடைசி வாரத்தில் ஆண்டுதோறுமே ஒரு பெரிய நெல் பாரம்பரிய திருவிழாவை நடத்திக்கிட்டு இருந்தார் நெல் ஜெயராமன். இதன் மூலமாக வரவங்களுக்கு, அதாவது விவசாயிகள், ஆர்வமாக வர விவசாயிகளுக்கு அவங்க கையில் 2 கிலோ பாரம்பரியமான இந்த நெல் விதைகளை அவர் வழங்கி, அடுத்த முறை நீங்கள் வரப்போ இதை ஒரு பெரிய அளவில் மறு உற்பத்தி செஞ்சு இங்கே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அன்பு கட்டளையிட்டார் நெல் ஜெயராமன். இதன் மூலமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள்கிட்ட ஒரு பெரிய அளவில் இயற்கை வேளாண்மை சார்ந்த ஒரு ஆர்வத்தை தூண்டினார் நெல் ஜெயராமன். நெல் ஜெயராமனுடைய இந்த உயர்ந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட பெரும்பாலான விவசாய பெருமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை வேளாண் முறைக்கு திரும்ப தொடங்கினாங்க. இதை ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக எல்லோருமே வரவேற்க தொடங்கின அந்த நேரத்தில் தான் புற்றுநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டார் நெல் ஜெயராமன். உடனடியாக அவரை சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் இப்படி பாதிக்கப்பட்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே பலர் நல்ல உள்ளத்தோடு தேடி வந்து அவரை பார்த்து தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. நடிகர் சிவகார்த்திகேயனும் கூட அவருடைய முழுமையான மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உதவிகளை அவர் வழங்கினார். இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாடு மாநில அரசும் கூட வேண்டிய உதவிகளை செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி முதல்கட்டமாக அவருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கினாங்க. ஆனாலும் இப்படியான ஒரு சூழலில் தான் டிசம்பர் 6ஆம் தேதி சிகிச்சை பலன் இல்லாமல் இயற்கை அடைஞ்சார் நெல் ஜெயராமன். நெல் ஜெயராமன் எந்த அளவுக்கு இந்த விவசாயத்துக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சார் அப்படிங்கிறத அவருடைய இறுதி சடங்கு நிகழ்வுக்கு வந்திருந்த இந்த தலைவர்களுடைய அஞ்சலியை பார்த்தாலே நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்முடைய நெல் ஜெயராமன் அவர்கள் ஒரு எளிய பின்னணி, ஒரு எளிய விவசாயி, ஒரு எளிய வேளாண்குடியில் பிறந்த பெருமகன் அவர் இத்தகைய அரிய மரபுவழி நெல் வகைகளையெல்லாம் தேடி தேடி
கிராமங்களுக்கு ஊர்களுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை சந்தித்து அத்தகைய நெல் வகைகளை அவர் சேகரித்து அதனை பாதுகாத்து அதனை பெருமளவிற்கு பெருக்குவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நம்முடைய தமிழ் சமூகம் என்றென்றும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இருந்தது. உலகத்தின் பல நாடுகள், அமெரிக்கா முதல் பல நாடுகளில் இருக்கிற இந்த இயற்கை ஆர்வலர்கள் அவரது பண்ணைக்கு வந்திருக்கிறார்கள். அதேபோல் தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் அவருக்கு முழு உதவி செய்து இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து உரிய விருதுகளை கொடுத்திருக்கிறது. அதேபோல் பாரத குடியரசுத் தலைவரும் பல விருதுகளை கொடுத்திருக்கிறார். தமிழக அரசும் பல்வேறு விருதுகளை வழங்கியிருக்கிறது. எங்கள் ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் அன்றிலிருந்து அயராது உழைத்து 500க்கும் மேற்பட்ட நம் தொன்ம விதைகளை, பாரம்பரிய நெல் விதைகளை தேடி தேடி சேமித்தார். உதாரணமாக ஒரு நெல் வகை அது திருவண்ணாமலையில் கிடைக்குதுன்னு போய் தேடுறாரு. அவர்கள் சொல்லிவிட்ட வீடுகளெல்லாம் இல்லை. அலைஞ்சு 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 கடைசியாக ஒரு வீட்டில், எங்கள் வீட்டில் ஒரு முடிச்சு கிடக்குது, அது என்னன்னு தெரியல. அநேகமா நெல்லாத்தான் இருக்கும், வாங்க பார்ப்போம்னு கூட்டி போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் அவுத்து பார்த்தா அவங்க முன்னோர்கள் யாரோ நேர்த்தி கடனுக்காக எடுத்து கட்டி வச்ச நெல் வகை. அந்த நெல் தான் அவர் தேடி போன நெல். அந்த ஒரு படி நெல்லை கொண்டு வந்து இன்றைக்கி பல லட்சக்கணக்கான விதைகளாக பெருக்கிய பெருமை அவருக்கு தான் உண்டு. விதைகள் தான் வருங்கால வர்த்தகமயமாக்கக்கூடிய உலகமயமாக்கலினுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய பேராயுதம் என்று இருக்கக்கூடிய சூழலில் அந்த விதைகள் சாமானியருக்கும் எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வருங்கால குழந்தைகளுக்கும் ஆன ஒரு ஆரோக்கியமான உலகத்தை படைக்கக்கூடிய ஒன்று என்பதற்காக நீண்ட நெடிய ஒரு களப்பணியின் மூலமாக பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்து தமிழினத்தின் சொத்துக்களாக மாற்றியது மட்டுமல்லாமல் நம் குழந்தைகளினுடைய எதிர்காலத்தில் அவர்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்குரிய ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய தோழர் நெல் ஜெயராமன் அவர்கள். நெல் விவசாயத்தை பொறுத்தவரையில் இயற்கை அடிப்படையில் ஒரு புத்துணர்ச்சியை, மறுமலர்ச்சி பெறுவதற்கு வழிவகுக்க பாடுபட்டவர் நெல் ஜெயராமன் அவர்கள். ஆக மண் வளர்ச்சிக்கு பாடுபட்ட, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் நெல் ஜெயராமன் அவர்கள். ஆண்டுதோறும் பாரம்பரிய நெல் திருவிழா நடத்திய ஜெயராமன் அவருடைய இழப்பு மிகப்பெரிய பாதிப்பை, மிகப்பெரிய சோகத்தை, விவசாயிகளிடத்தில் மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கி இருக்கிறது. தமிழர்களுடைய வேளாண்மை அறிவியலுடைய விதை நெல்லா விளங்கிய நெல் ஜெயராமன் இன்னைக்கு நடுகள் வழிபாடா உயர்ந்து நிற்கிறாரு அப்படின்னு பூவுலகில் நண்பர்கள் குழு இவரோட மறைவை ஒட்டி மரியாதை செலுத்தியிருக்காங்க. இயற்கை வேளாண்மைக்கு எல்லோரும் மாறுவதும் நாடு முழுக்க அதை பரப்புவதும் தான் நெல் ஜெயராமனுடைய மறைவுக்கு நாம் செய்கிற உயர்ந்த அஞ்சலியாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க விவசாய பெருமக்கள்.